ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோன்னு சொல்ல எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரமோத்திரி வந்திருக்கு இந்த பிரமோத்ரியை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த கேரக்டராக இருந்து அந்த கேரக்டரில் இருக்கிற விஷயங்களை காமிங்க எதை நீங்கள் வந்து வெளிக்காட்டணுமோ அதை விரும்புறீங்களோ அதை காமிங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லோரும் ஒரு பக்கமும் இருக்கிற அந்த வன்மத்தை மட்டுமே காட்டுறாங்களே தவிர அடுத்தவங்க பக்கம் இருக்கிற அந்த நல்ல என்ன விஷயங்களை யாருமே காட்டுறதில்லை ஒரு சில பேர் காமிக்கிறாங்க இப்போது சத்தியாவை சொல்லலாம் முத்துக்குமரன் கொஞ்சம் காமிச்சாப்பில்ல இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு காமிச்சாங்க மற்றபடி எல்லோருமே வன்மத்தின் உச்சியில் இருக்காங்க குறிப்பாக சௌந்தர்யா ஜாக்லன் கொஞ்சம் இந்த அன்ஷிதாலாம் டாப் நம்பர் ஒன்னில் இருக்காங்க பவித்ராவும் தர்ஷிகாவும் வந்துட்டு அவங்கவுங்க மாறி மாறி இருந்ததுனால அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல இல்லைனா அவங்களுமே அந்த மதம் காமிச்சிருப்பாங்க அது வேறு விஷயம் ஏன்னா தர்ஷிகாவை பற்றி உங்களுக்கே தெரியும் நேற்று முத்துக்குமரன் அந்த பால் எடுக்கிறதுக்கு போற அந்த போராடி போராடி எடுத்து போட்டால் நாங்கள் விட்ட கேப்பில் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னு ஒரு பாலத்துக்கு போடுறாங்க எப்போ கொஞ்சம் கேப் கிடையக்கூடாது கணா விட்டுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ இங்கே வந்து சண்டை என்னென்னா இப்போ ஜாக்லின் வந்து அன்சிதாவாக இருக்காங்க இல்லையா அங்கே வந்துட்டு கிச்சன் ரூமில் இருக்காங்க பால் ஏதோ சம்திங் காய வச்சுருக்காங்க ஜாக்லின் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து சொல்லி அன்சிதாவை கலாச்சுருப்பாங்க என்னென்னா அது டோண்டு மில்க் அதிகமாக வந்து காய வைக்க தேவை அப்படின்னு அதை வச்சு இங்கே ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க ஐயோ எம்மா இந்த அன்சிதாவுக்கு வாயா இது வா என்னன்னு சொல்கிறதே தெரியல நொய் 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 சண்டை போட்டுட்டே இருக்காங்க அதில் பேச ஆரம்பித்தாங்கன்னா அடுத்தவங்களை வந்து பேசவே மாட்டாங்க அது ஜாக்லின் கேரக்டர் மாறினதுக்கு அப்புறமா அது கம்மி பண்ணுறாங்களா அதுவும் கிடையாது அந்த கேரக்டராகவே லவ் இல்லை லவ் இல்லை ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க அவங்க டென்ஷன் ஆகிட்டு போகிறாங்க போனால் தான் பக்கத்துலேயே போய்ட்டு திரும்பவும் அவங்கள கலாய்க்கிறாங்க அதை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ட்டு அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க நீ வந்து அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டு நீ கூட தான் வெளியே வந்த ஐயோயப்பா முடியல இவங்களெலாம் எப்படி வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாளம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு கேமில் ஏதாவது பெஸ்ட்டாக கொடுத்து அன்ஜித்த ஏதாவது பேர் வாங்குவாங்க இப்போ ஜாக்லின் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து நல்லா கொடுக்குறாங்க தர்ஷிகா பவித்ரெலாம் அஞ்சிதா அந்த மாதிரி எதாவது பண்ணுறாங்களாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது கேம்லையும் வந்து எஸ்கேப்பு இப்போ நேற்றுலாம் வந்து அந்த க கயிறு இருக்கிற டாஸ்கில் வந்தாங்களா ஒன்றுமே கிடையாது மேபி இன்றைக்கி வராங்களான்னு தெரியல ஆனால் ஃபஸ்ட்டு உடறது அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கெலாம் வந்துச்சுன்னா அவங்க கலந்துக்கிறதே கிடையாது முன்னாடி ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் ஒரு பிரச்சனை வச்சு பாருங்க அதுலேயும் கலந்துக்கல இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிக்கிறது வெறும் பேச்சு அடுத்தவங்களை பொறினு சொல்கிறது சுனிதா பின்னாடி சுற்றுறது இப்போ இந்த இதையாவது கரெக்டாக ஒழுங்காக போனவன் பார்த்து இதையும் ஒழுங்காக பண்ணலை ஃபுல்லாக வன்மம் மோடு ஒன்றும் சொல்கிறதுக்குல சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் என்னன்னு